கூட வச்சுக்கணு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு பிளானு, தொட்டி கட்ட போகிறாங்க. ரவுண்டு ஒரு பில்டிங்கு, அது உள்ளே வந்து பார்க் பண்ண போகிறாங்க. அது வந்து நான் ஏ டு இஜெட் ஒரு வீடியோ போடுறேன். பேஸ்மெண்ட்டை போடுறேன், அப்படியே டெய்லியும் அப்லோட் பண்ணுறேன். என்ன மிஸ் இப்போ என்ன கட்ட போகிறா? ஆ, கட்ட போகிறா தான் டுபோகர் மிஸ்திரி. பார்ப்போம். ஓகே, இப்போ கட்டியாச்சு. எத்தனை? 1, 2, 3, 5 லைன் வந்து கட்டியிருக்கு. ஓகேவா, அப்படியே ரெகுலராக ஒர்க் நடக்கும். ரெகுலராக அவனுங்க அனுப்புகிறேன். மொதல் சுற்றி காட்டிடுறேன். இதுதான் ஏரியா, எப்படி இருக்குது பார்த்துங்க. இதில் வந்து நான் பிளம்மிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணோம். இதில் வந்து அங்கே ஒரு கல் வரும், இங்கே ஒரு கல், எப்படி அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி. ஓகேவா, அதுமாதிரி பண்ண போகிறாங்க. அதனால் ஏ டு இஜெட் வரையும் வீடியோ போடுறோம். ஓகே, எல்லாம் கட்டி முடிச்சுட்டா மேஸ்திரி. மேஸ்திரி மேஸ்திரி சிரிங்க. இவர் தான் ஹெல்பர், அவர் துணை ஹெல்பர். அவரையும் காட்டுங்க ஃபோன் நம்பர். ஓகே, அவ்வளோதான். இதேமாதிரி தான் இவ்வளோ லைட்டு, இது மாதிரி பூசிட்டு பைப் வச்சு லைட் செட்டிங்கு வாட்டர் லைன் அது கொடுக்கணும். அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த அள்ளி தொட்டி கட்டிட்டோம், கட்டி இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுவும் கட்டிட்டாங்க. இப்போ வந்து இதில் ஒர்க்கு, பிளம்மிங் ஒர்க்கு, அது ஒரு வாட்டர் லைன் தான். இது இங்கே தெரிஞ்சு பாருங்கள். இதை வந்து இங்கே ஒரு மோட்டர் செட் பண்ணி இங்கே ஒரு பைப் எடுத்துன்னு வந்து இதில் வந்து மூணாக பிரித்து கொடுப்போம். மூணாக பிரித்து விட்டு தண்ணீரை வந்து கீழே வந்து அப்படியே கீழே போவோம், ஊற்றி போவோம் அள்ளி தொட்டி. இப்போ வந்து மோட்ரு செட் பண்ண போகிறோம். மோட்ரு இப்போ கடைசி செட் பண்ணால் இப்போ வந்து பைப் லைன் செட் பண்ணணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதுங்க சாம்பிள் கட்டிக்கிறாங்க. அது எதுக்குன்னா தண்ணி ஊற்றி அதில் ரொம்பி வர மாதிரி. இப்போ இங்கே ஒரு தொட்டி கட்டுறாங்க. இந்த தொட்டி எதுக்குன்னா இந்த பாப், இது வந்து வாட்டர் லைனு. இது தொட்டி மாதிரி உள்ளே வந்து மண் கொட்டிடுவாங்க. அது உள்ள வந்து மண் கொட்டி தண்ணி மட்டும் வச்சுக்கிறது, மண் எல்லாம் உள்ளே போகாத இருக்கிறதுக்காக அங்கே தொட்டி கட்டுறாங்க. ஒரு அடிக்கு ஒன்று, ரெண்டு அடிக்கு ஒரு, ரெண்டு அடி. ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து பைப் லைன் போட போகிறோம். பைப் லைன்னா இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து ரொம்பி போகிற மாதிரி. இப்போ வந்து மூணு பைப் போட போகிறோம். மூணு பைப்னா இங்கே ஒரு எல்போ, இங்கே ஒரு எல்போ, சென்ட்ரலில் ஒரு டி போட்டு தண்ணி வந்து இதில் வந்து ரொம்பி போகிற மாதிரி. ஓகேவா, அது மாதிரி போட போகிறோம். இப்போ செட்டிங் பண்ணிடுறோம். முதல்ல இப்போ வந்து ஒரு எல்போ, அது டி, இப்போ சென்டரில் மூணு பாயிண்ட்டு சென்டரில் வச்சுட்டு ரொம்பி ஊற்றுற மாதிரி. மோட்ரு வந்து பின்னாடி வந்து செட் பண்ண போகிறேன். மோட்ரு இப்போ வந்து லைன் போட்டோம், ஃபினிஷிங் பண்ணால் மோட்ரு செட் பண்ணோம். இப்போ வந்து லைன் போட்டு. ஓகே, இது வந்து 110 இன்ச் இருக்குது. இதில் வந்து சென்டரில் வைக்கணும். சென்ட்ரல்னால் 55 இன்ச்சு, சரி 58 இன்ச்சு வச்சிடலாம் சென்ட்ரு.
ஓகே, அதான் சென்ட்ரு. இப்போ வந்து இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு பார்க்கணும். 58 இன்ச்சில் சென்ட்ரு தச்சு 25. இருபத்தேழு இன்ச்சு சென்ட்ரு இதில் வைக்கிறோம். ரெண்டு அடி ஒரு ரெண்டு அடி இப்போ வந்து சென்டர் பண்ணி நம்ம ஜென்மனம் வரும். 33 இன்ச்சில் கட் பண்ணும் கட்டணும். இப்போ இது வந்து 33 இன்ச்சில் ரெண்டு பீஸ் கட் பண்ணோம். இப்போ வந்து இதில் இதில் சென்ட்ரு ஒன்று, இதில் ஒன்று. இப்போ வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அது சென்ட்ரு பண்ணலாம். ஒன்று ஒட்டிக்கலாம். ஓகே, சென்டரில் இப்படி வைக்கணும். இதுக்கு வந்து 2 இன்ச்சு பத்தொம்பதுல எத்தனை பாதி? பத்தொம்பதுலயா? பதினெட்டு. ஒன்பது. ஒன்பதுல. ஒன்பதுல.
கேஜ் எதுனா மோட்டர் லைனு, மோட்டர் வந்து டைரெக்டாக வந்து மூணு கனெக்ஷன் பிரிச்சு கழுவிடு வச்சு கல்ல கழுவிடு அந்த ரவுண்டு விடு ரவுண்டு போடு ஓகே அவ்வளோதான். இது அப்படியே கலவை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்ச பற்றி தான் நம்ம ஒர்க். ஓகே இப்போ வந்து சென்டரில் வச்சுட்டேன். எல்போ டீ எல்போ மூணுத்தையும் தண்ணி வரணும். இப்படி இப்போ வந்து இந்த லைன் எடுத்தும்போது அதில் ஒரு வச்சுருக்கல அதை பாருங்க, அதை வந்து மோட்டர் வண்டி சேர்த்து வந்து கொடுக்கணும். மேலே வந்து இதில் தண்ணி ரொம்பி கீழே வந்து ஊற்றி அந்த பழத்துலப்போம். திரும்பி அந்த தண்ணி வந்து ரொட்டேஷனாக கண்டினியூண்டா. இது பேர் அள்ளி தொட்டி. இப்போ வந்து அதை கலவை கொட்டி பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த தொட்டி கட்டியாச்சு. இதில் வந்து அள்ளி பூ வைப்பாங்க, அதில் வந்து பால் வைக்கிறதுக்கு. அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டாங்க. இதில் வந்து செடி வைப்பாங்க. இதெல்லாம் தண்ணி வந்து அதில் ரொம்ப அப்படியே ரெண்டு சைடும் போகிற மாதிரி. ஃபினிஷிங் பண்ணிட்டு மோட்டர் செட் பண்ணோம். அதான் வரேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது மோட்டருக்கு செட்டு, இதெல்லாம் பூசி முடிச்சாச்சு. நம்ம வந்து கடைசியாக மோட்டர் செட் பண்ணலாம். இது தொட்டியும் பூசிடுவாங்க. வாட்டர் பிடிக்குங்க. ஃபினிஷிங் பெயிண்ட் அடிச்சா சூப்பராகிடும். நம்ம ஒர்க்கு லைட்டிங்கு மோட்டர் செட் பண்ணலாம். ஓகே அதெல்லாம் பூசிட்டோம். இப்போ வந்து நிறைய பூசாச்சு. இதில் வந்து ரொம்ப வர மாதிரி தண்ணி வைக்கலாம். கலவை கொட்டிருக்கேன். ஓகே இது ரொம்ப வர மாதிரி அவ்வளோதான். இப்போ வந்து மோட்டர் செட் பண்ண போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபினிங்ஸ் பண்ணியாச்சு, உள்ள தண்ணி விடுறோம், வாட்டர் தண்ணி. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வேலை என்னென்னா, இப்போ மோட்டர் நம்ம செட் பண்ணிட்டோம், ஒயரிங் மண்டு ஆன் பண்ண போகிறேன். ஒயர் எத்தனை வந்துட்டோம்? ஓகேவா, மூணு ஒயர் எதுக்குன்னா, ஒன்று ரெண்டு மோட்டருக்கு, ஒன்று லைட் செட்டிங் சொன்ன, நல்லா லைட் செட்டிங். இப்போ வந்து இந்த தண்ணி, ஓகேவா, ஃபுட்பால் வந்துச்சு. இப்போ வந்து மோட்டர் கணேசம் ஊற்றும் போது மோட்டர் ரன் பண்ணலாம், எப்படி பக்காவாக இருக்கான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகல, சவுண்ட் வித்தியாசமாக இருந்தது. அதே எடுக்குதா? எடுக்க எத்தனை எத்துச்சு? ஓகே ஓகேவா, ஓகே அவ்வளோதான், வருதா? மோட்டர் ஆன் பண்ணி வச்சு தண்ணி தரங்க, மூணுத்துலேயும் வருது. ஓகே ரே, பாருங்க தண்ணி அவ்வளோதான். இதுதான் அள்ளி தொட்டி சொன்னாங்க, பேர் நம்மளுக்கு பேர் தெரில, அதை ரெடி பண்ணிட்டோம், தண்ணி வருது பக்கா. இது பெயிண்ட் வச்சுட்டு இது பண்ணால் சூப்பராகிடும், அது நெக்ஸ்ட் பாட்டில் வரும். இது ஃபஸ்ட்டு பாட்டு பேஸ்மெண்ட்லேருந்து. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க பக்காவாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேட்சில் இது வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போடுவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.